ஸ்ட்ரீம் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் ஓ ஏனென்றால் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு நாடகம் மாதிரியோ இல்லாட்டிக்கு ஒரு படத்தை மாதிரியோ இருந்து முழுக்க பார்க்க தேவையில்லை ஏனென்றால் நீங்கள் இதை வந்து எப்படி என்றாலும் நுப்பாட்டிட்டு திருப்பி போட்டு கேட்கலாம் அதை விட நீங்கள் பாட்காஸ்ட்டை கேட்டபடி உங்களுடைய வேலைகளையும் செய்து கொள்ளலாம் சில நேரங்களில் உங்களுக்கு வசதி இருந்தால் இந்த பாட்காஸ்ட்டை பதிவு ரக்கம் செய்து போட்டு சென்றபடியும் கேட்டுக்கொள்ளலாம் நாங்கள் வந்து பாட்காஸ்ட்டை எப்படி கேட்குற நாங்கள்டா வீடு ஒதை கேட்க சமை கேட்க துப்புரவு செய்ய கேட்கதான் நாங்கள் கேட்டு கேட்டு எங்களோட அறிவில் பார்க்குறது அதுக்காக நாங்கள் ஒரு நேரம் ஒதுக்குறீங்கள பாட்காஸ்ட் கேட்குறதுக்காக எனக்கு தெரிஞ்ச மாட்டில் நீர் பாட்காஸ்ட் கேட்க கார் ஓடுற நீர் ஓம் அதுக்கும் நான் செய்கிறேன்னா அது கொஞ்சம் நல்ல தொண்டு எனக்கு தெரியல மக்களை நீங்க பார்த்து செய்ய வேணும் அதுதான் நீங்க எங்க எங்க எப்ப போட்காஸ்ட் கேட்கறீங்களதுக்கு எங்கள்கிட்ட வந்து அந்த பொறுப்பு இல்ல அந்த பொறுப்பு எங்கள்கிட்ட இல்ல ஆனா நீங்கள் கேட்டுக்கொள்ற கேட்டுக்கொண்டீங்கன்னா எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருக்கும் எனக்குண்டா இந்த வீட்டு வேலை அடிச்சுறதுக்கு சரியான போர் அடிக்கும் அப்ப நான் ஒரு பாட்காஸ்ட் அச்சு சட்டு போட்டு அலுவல் முடிஞ்சிடும் இந்த பாட்காஸ்ட் எங்க கேட்கலாம் மட்டும் சொல்லுவோமா எங்கட மக்களுக்கு நிச்சயமா இந்த பாட்காஸ்ட வந்து சவுண்ட் கிளவுட் என்ற இணையதளத்துல நாங்கள் பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம் அதுல நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் நீங்கள் சவுண்ட் கிளவுட்ல ஒரு நிபுணராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதுல பதிவிறக்கம் செய்தும் கேட்டுக்கொள்ளலாம் வருங்காலங்களில் நாங்கள் ஐடியூன்ஸ் வேற ஸ்பாட்டிஃபை போன்ற மென்பொருள்களையும் இந்த பாட்காஸ்ட பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம் அதற்கான விவரங்களை நாங்கள் எங்களது பேஸ்புக்கில் அறிமுகம் செய்வோம் நீங்கள் அதுல அதை வாசித்து இந்த பாட்காஸ்ட் கேட்கிறல இல்ல ولا கேரங்கலாம் இன்ஸ்டாகிராம்லயும் நாங்கள் எங்களுடைய விவரங்களை போடுறក្រ ಅದலையும் நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கொள்ளலாம் சரி ராம நாங்கள் எங்கட மக்களுக்கு சொல்ல வேணும் நாங்கள் ஏன் இந்த பாட்காஸ்ட் எடுக்க விடிப்பினாங்கன்றது தொடக்கத்துல வந்து நாங்கள் வேற விதமான ஐடியாவுல தான் இருந்தாங்க என்னன்னா நாங்கள் வந்து ஒரு நாள் ஒரு படம் பார்க்க போட்டு அந்த படத்தை பார்த்துட்டு நாங்களே எங்களை படம் எடுத்தோம் அப்படி இருக்குமான்னு எங்கட கைதலை தலைபேசி எடுத்து அதுல கொஞ்சம் படங்களை செய்து அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து ரசிச்சு ருசிச்சுட்டு சொன்னோம் சரி நாங்க யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்ற போடுவோம் அதுல வந்து நாங்க இப்படி தொடர்ந்து செய்து கொண்டு இருப்போம் செய்ய அதுதான் மக்கள் ஆனா நினைப்பினி இப்ப நாங்கள் எங்களை ரசிச்சுட்டு நாங்களே போடுவோம் நினைச்ச நாங்கள் ஆனா எங்களுடைய வீடியோக்குள்ள நாங்கள் சும்மா உற்றார் உறவினருக்கு காட்டிக்க அவையே மேன் அப்பா நீங்கள் இப்படி யூடியூப்ல செய்யாம இருக்கிறீங்கள என்று எங்கள்கிட்ட கேட்டவே ஓ அப்படி நாங்கள் எங்களை யூடியூப்ல போடன்ட்டு திணிச்சவை என்று கூட சொல்லலாம் ஆனால் பாத்தீங்களே மக்களே சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்படி இரண்டு உயிர் நண்பர் பிரிய காரணம் வந்துட்டது அந்த கேரணம் வந்து எங்களுக்கு வேலை ரீதியாக தொலைதூரம் நாங்கள் இருக்க வேண்டிய கேரணம் வந்ததால நாங்கள் நினைச்சோம் மினி யூடியூப் எல்லாம் எங்களுக்கு சரி வராது நாங்கள் என்னண்டு ஆனால் தொடர்ந்தும் எங்கட இந்த பிரியத்தை வழி கொண்டு வரலாம் என்று யோசித்து தான் நாங்கள் இந்த பாட்காஸ்ட் அந்த புது விதமான ஊடகத்தை கண்டுபிடிச்சோம் நாங்கள் மிக நிச்சயமாக நாங்கள் ரெண்டு தொலை தூரத்தில் இருக்கும் மாநிலங்கள் இருந்து கொண்டு மக்களுக்காக இந்த பாட்காஸ்டை கொண்டு வந்திருக்கிறோம் ராம் உமக்கு ஞாபகம் இருக்கா நாங்கள் எங்க முதலாவதா சந்திச்ச நாங்கள் உண்டு எனக்கு மிக நன்றாக ஞாபகம் இருக்குது அதை நான் நான் ஒரு பிந்திய நேரத்தில் சொல்லலாம் இருக்கிறேன் ஆனா நாங்கள் தமிழ் பாடசாலையில தான் உண்மையில சந்திச்ச நாங்கள் முக்கியமா அது வந்து ஒரு பெரிய ஆண்டு விழாவில் நாங்கள் சந்தி சந்திச்ச நாங்கள் அந்த ஆண்டு விழாவில வந்து அப்பதான் நாங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் காணுறோம் உண்மையா எனக்கு வந்தா அப்ப உங்களை கண்டதுல சரியான பயம் உங்களை பார்த்தா ஏ நான் என்ன செய்தேன் அப்படி கொடூரமாக தெரியல உங்களுடைய ஒரு அந்த பிரசன்ஸையும் ஒரு ஒரு தெரியல ஆக்கள் வந்து கொஞ்சம் தள்ளி நீ தான் நிக்க வேணும் நீர் அதைக்க தொடங்கி நீ ரெண்டா நீர் கொஞ்சம் நழுவல் நழுவல் கேஸ் மாதிரி தான் எனக்கு முதல் பார்க்க தெரிஞ்சது ஓ என்னுடைய வயசு அப்ப எத்தனை இருக்கு பதினாறு நீர் அப்பதான் பிறந்து வந்த நீர் உண்மையா அதனால எனக்கு பதினாறு வயசா இருக்கேன் அப்படி ஒரு கஸ்தூரி மாதிரி ஒரு ஆள் வந்து அப்படி இந்த ஆண்டு விழாவை ஆட்டி படைக்கிற நான் அப்படியே ஒரு வெளிவெளுத்து போய் நின்று நான் அதை விட நான் ஒரு மிக கிராமத்து ஜெர்மனிய கிராமத்தின் கிராமம் சார்ந்த இடத்துல இருந்ததுனால எனக்கு தமிழ் ஆக்கலை நிறைய தெரியாது நான் முதல் முதல்ல என்னைய இந்த ஆண்டு விழாவுக்கு வந்து என்னுடைய குரலை கட்டுட்டு உடனே இந்த நிபு அறிவிப்பு கண்டு என்ன விட்டுட்டீனும் அப்ப நான் அதை அறிய இல்ல பெருசா எனக்கு எப்படி எல்லாம் இதெல்லாம் இருக்கும் அப்ப நான் எல்லாத்துலயும் எனக்கு கொஞ்சம் வெளி வரத்து போய் நிக்க நீரும் அதோட சேர்ந்து வர நான் அப்படியே உங்களைய முழுசி முழுசி பார்த்து கொண்டு நிக்க நீரும் கதை 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 என்று கதைச்சு அந்த ஆண்டு விழாவை ஆட்டி படைச்சு முடிச்சு விட்டுட்டு ஓ அதோட வந்து எங்க நட்பு தொடங்கினது ஆனா நீர் தூர அப்பவும் நீர் தான் இருந்த நீர் ஆனா என்ன இந்த மாநிலத்தில் இருந்த நீர் நான் இங்கால இருந்த நான் அப்ப எங்களால வந்து நடிகரும் சந்திக்க இயலாத ஒரு சூழ்நிலை அதனால நாங்க கணக்க தொலைபேசியில கதைச்சு கொண்டோம் நாங்கள் நிச்சயமா அந்த தொலைபேசி இருந்து தான் இந்த பாட்காஸ்டுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்தது நாங்கள் எப்பவே எங்களுடைய பாட்காஸ்ட் கதையை எங்களுடைய டெலிஃபோன் கதையை பப்ளிக்காக விடலாம் என்று யோசிச்சுட்டோம் ஆனால் அதை விட உமக்கு ஒரு பெரிய நன்றி இருக்குது நீர் வந்து என்ன பியோலஜி அவியில பாஸ் பண்ணினது நான் உமால தான் அதை வந்து நான் இந்த நேர்களிட்ட சொல்லி உங்களுடைய கடவுள் மிக ஒரு உருவத்தையும் நிறுவிக்கொண்டு என்ன செய்ய நாங்கள் உங்களோட போட்காஸ்ட்ல ஒரு மூல முடுக்கு எல்லாம் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கடவுளை அறிமுகப்படுத்த மறந்துட்டான் அவர் தான் எங்களுடைய கம்ப்யூட்டர் ஜி வணக்கம் கம்ப்யூட்டர் ஜி ராம் இந்த கம்ப்யூட்டர் ஜி தான் இந்த போட்காஸ்ட்ல என்னென்ன எப்பப்ப எங்க எங்க கதைக்கப்படும் என்று முடிவெடுக்கிறவர் ஓ இவர் தான் எங்கட டாக் மாஸ்டர் அவர் தான் சொல்லுவார் நாங்கள் வந்து இப்ப எந்த தலைப்பை பற்றி கதைக்க போறோம் எவ்வளவு நேரம் கதைக்க போறோம் அவருக்கு பிடிக்கல கன நேரம் கதைச்சுட்டோம் அவர் நுப்பாட்டி விட்டுருவார் அடுத்த நிகழ்வுகளுக்கு போகைக்க அவர் வந்து எங்களுக்கான சரியான நேரத்தையும் தந்து தலைப்பையும் தந்து கொள்வார் ஓ அப்ப நாங்கள் வந்து நினைக்கிறேன் நாங்கள் எங்களோட ஹலோ கேக்குதோ பாட்காஸ்ட்ல முதலாவது தலைப்புக்கு போகலாம் தானி என்ன சொல்றீர் அத கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேட்டுக்கொள்வோம் கம்ப்யூட்டர் ஜி என்ன சொல்றீங்க சொல்வதெல்லாம் உண்மை ராம் தேர்ந்தெடுத்து வந்த விளையாட்டை நீங்கள் இருவரும் விளையாடி அதில் வெற்றி பெற்றவர் மற்றவரை பற்றி ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் சொல்லி முடிந்ததும் மற்றவர் அடுத்த உண்மையை சொல்வதெல்லாம் உண்மை சரி கஸ்தூரி நீ ரெடியா இவர் என்ன ஒரு புதுவிதமாக விளையாட்டு நீர் முதல் ரெடியா ஓ நான் வந்து ஒரு விளையாட்டு கொண்டு வந்திருக்கிறேன் கம்ப்யூட்டர் ஜி என்ன சொன்னதுக்காக உங்களுடைய பக்கத்தில் வந்து ஒரு முதல்ல நாங்கள் இந்த நிகழ்ச்சி என்ன இந்த சொல்வதெல்லாம் உண்மை செக்மெண்ட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்வோமே இது வந்து விசேஷமான நிகழ்ச்சி இல்லையா கஸ்தூரி முதலாவது எங்களுக்கு திறப்பு விழா இல்ல எங்களோட உயிர் நட்புக்கான ஒரு சின்ன திறப்பு விழா தான் அப்படின்றா நான் நினைக்கிறேன் நான் உண்மை பற்றியும் நீ என்ன பற்றியும் ஒரு கருத்தை சொல்லுவேன் ஒரு உண்மையா ஓ அது நல்ல முஸ்பாத்தியா இருக்கும் சரி 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 ஆர் தொடங்குறதுன்றதுக்காக நான் வந்து ஒரு விளையாட்டு கொண்டு வந்திருக்கிறேன் கம்ப்யூட்டர் ஜி சொன்ன மாதிரி நீ விளையாட ரெடியா ஓ நான் ரெடி சொல்லும் பாபம் உமக்க பக்கத்துல ஒரு பேனையும் பேப்பரும் இருக்குதா கொஞ்சம் பொறும் பேனையும் பேப்பர் பேப்பருக்கும் நான் ஒரு மெக்சிகோக்கு தான் போட்டு வர வேணும் என்னப்பா நீ ஒரு ஆசிரியர் உமக்க பக்கத்துல பேனையும் பேப்பரும் இருக்காதா சரி நான் வந்து உங்களோட புள்ளையார் உலகத்தை சுத்தி வந்த மாதிரி சுத்தி வந்துட்டேன் சொல்லும் சரி இந்த விளையாட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பிரபலமான நபரை நினைக்க வேணும் இரண்டு நபர்களிலேயும் எவரண்ட் எவர பேரில் கூட எழுத்துக்கள் இருக்குதோ அவர்தான் அவர் தான் வெற்றியாளர் வெற்றியாளர் தான் தொடங்குவார் சரி இப்ப இந்த பிரபலையர் வந்து தமிழ் ஆளா இருக்க வேணுமா தமிழ் ஊடக உலகத்திலேருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தமிழ் இலக்கண இலக்கிய உலகத்திலிருந்தும் இருக்கலாம் நாங்கள் ஆனால் அவர்ட பெயரை ஆங்கில இடத்தில் எழுதிக்கொள்ளுவோம் ஏனென்றால் எனக்கு வந்து சில இப்போ தமிழ் ஊடகங்கள் தமிழ் சினிமாவில் முக்கியமாக இரு பிளங்குற சில ஆகளுடைய பெயர் வந்து சரியாக தமிழில் எப்படி கொள்வார்கள் என்று எனக்கு தெரியாது

Sorry, you see him get here. You also did it. And I could cast the bag and I could. Cherry, that's more of a little bit. Okay, now I'm a little bit cold and for a baron. Cherry. Okay, now I'm a little bit. Cherry, you're a little bit. In a pair of the near. Nan, I am Dara and a bear than a little bit. Ah, sorry, Nan, a little bit. Anuradha Sri Ram.

நேர்களுக்கு இப்ப இதுவரைக்கும் மக்களுக்கு கஸ்தூரிய தான் தெரிஞ்சிருக்கும் ஆனா எனக்கு வந்து தெரிஞ்சது கஸ்தூரிய பற்றி ஒரு விஷயம் என்னென்னா கஸ்தூரி வந்து ஒரு சிக்கன சிங்கம் ஏனெண்டா கஸ்தூரி வந்து எனக்கு தெரியல உமா உமக்கு எப்படி அவ்வளவு பொறுமை இருக்கு என்னென்னா நீர் வந்து சில வேளையில இருந்து பார்த்து எங்க என்ன விஷயத்த மெலிவாக வேண்டலாம் எப்படி எடுக்கலாம் என்று எந்த விதமான ஒரு ஊக்கத்தையும் நீர் சலிக்க சலிக்காம அதை செய்து கொள்வீர் அது வந்து எனக்கு ஒரு மிகுந்த மரியாதைக்கும் ரெஸ்பெக்டுக்கும் கடவுள் பெற்றுக்கும் உரிய ஒரு விஷயமா நடைபெறும் தெரிகிறது எனக்கு ஞாபகம் இருக்கு நாங்கள் முதல் முதல்ல தான் நான் அதை பேருந்து சொல்றேன்னு சொன்னேன்னா நாங்க ஆண்டு விழாவில் சந்திச்சு அப்போ அப்ப அந்த அறிவிப்பு செய்யறதுக்கான அந்த தகவல்களை வந்து அட்டைகள்ல அவை வச்சிருந்தவே அந்த அட்டைகளை வந்து பின்னால அந்த பள்ளிகூடத்தினுடைய ஒரு லோகோன்னு சொல்ற சின்னம் சின்னம் இருக்கக்கூடிய ஒரு இன்னும் ஒரு அட்டையில ஒட்டிக் கொள்ள வேணும் அந்த ஒட்டுறத்துக்காக நீர் வந்து கம் வண்டி கொண்டு வந்த நீர் என்ன பசை அந்த பசை வந்து நீர் மூன்று ஊ மலிவாக போடுறதுனா சூப்பர் அன்கு போட்டு வண்ணின நீர் வந்து மக்க வந்து அது ஒரு பெரிய புழுகள்

இங்க வா இது வந்து கடைசி சாமான் இங்கே வா இதுல இங்கால காயம் இருக்கு இங்கால இப்படி ஒரு அழுத்தம் இருக்குது இப்படி சரியா பூட்டுப்படுது இல்லை திறப்படுதில்லை இதுக்கு விலையை குறைப்பியான்னு அவள் வந்து நீர் கதைக்கிற கதையில பயந்து போய் நான் இப்படி அந்த ஆண்டுபோல அவளை உமை கண்டு பயந்துனும் பயந்து போய் அவள் அதுல இருபது வீதத்தை மலிச்சு விட்டுட்டாள்

காசு மிச்சு ஏதாச்சும் பூண்டினா இப்ப சில நேரங்கள் நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிக்க அங்க வந்து கெதியில இப்ப டேட் முடியற சாப்பாட்டு வகையில வந்து மெரிச்சு போட்டிருப்பின முப்பது வீதம் அண்டு ரெடிக்கு ஐம்பது வீதம் நான் போற ஹடையில ஐம்பத்தஞ்சு வீதத்துக்கு கூட மறிக்கிறவன் அப்படி அதை வேண்டி நான் வந்து எனக்கு தெரியாது வந்து ஒரு பால் பெக்கெட்டா இருந்தா கூட எனக்கு அந்த பால் இருக்கிற ருசி அந்த நோம காசுக்கு வேண்டி குடிச்சா வருவது இல்லை அது எனக்கு ஏன்னு நம்ப முடியாம இருக்குது அந்த அதை தேடி வேண்ட பொருள் நீர் வந்து இப்ப கடையில அது வந்து இப்படி சூப்பரா

பிரிண்ட் பண்ணி எடுத்து டெக்ஸ்ட் மார்க்குற ஆள் அதில் பெயிண்ட் அடிச்சு எத்தனை எல்லாம் செய்து நிறுவியிருப்பீர் உண்மையா நான் வந்து நீ இருப்ப சொல்வதெல்லாம் உண்மை தலையங்கத்துக்கு கீழே இந்த இதுதான் உமக்கு என்னைய பெரிய ஞாபகம் வாட முதல் உண்மை என்று எதிர்பார்க்கவே இல்ல ஆனா நீ சொல்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் நான் வந்து எல்லாரும் அந்த புத்தரை வந்து வச்சுட்டு அவர் இந்த வண்டியை தடவினா காசு வரும்பதை விட நான் சொல்றேன் எல்லாருக்கும் நீங்கள் கஸ்தூரியோட விசுவாசம் வச்சிருந்து என்றால் உங்கட வீட்டுல காசு சும்மா புலங்கு புலங்குண்டு புலங்கம் நாளைக்கு எல்லாரும் குளுங்கிட்ட தரப்படும் தட்டுங்கள் சுரக்கப்படும் என்று இந்த கதவை தான் வந்து தட்ட போயின கதவை தட்டினா ஒண்ணு பிரச்சனை இல்லை நீர் கூடும் ஏனென்றா நீர் அவ்வளவுக்கு சிக்கனமா வச்சிருக்கிறீர்களா நிகாச சரி இப்ப கம்ப்யூட்டர் சொல்லிட்டார் என்னைய வந்து உம்மளைய பற்றி ஒரு விடயத்தை சொல்ல சொல்லி நான் எப்படி யோசிச்சாலும் எந்த மூளை முழுக்க விட்டு யோசிச்சு பின் மூளைக்கு விட்டு கசக்கினாலும் நான் கோமாவில இருந்தா கூட எனக்கு இந்த ஒரு உண்மைதான் ஞாபகத்துக்கு வரும் நீர் வந்து ஒரு பொறுமை பொறுமை பூங்கா நான் தெரியுமோ இல்லை பயமா இருக்குது பொறுமை சாலி அண்டா நாங்கள் சும்மா புத்தகத்துல வாசிச்சிருப்போம் இல்லாட்டிக்கு இப்படி எங்கட் மகாத்மா காந்தி வந்து கனநாள் வந்து போரில் பொறுமையாக இருந்தவர் அவர் யுத்தங்களுக்கு எதிராயிருந்தவர் அவர் வந்து ஒரு அஹ் துவக்கையோ உண்டையும் கையில தூக்கியில அப்படி ஒரு பொறுமைசாலியாக இருந்தவர் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நான் காணக்கூடிய ஒரு கடவுள் அளவுக்கு பொறுமை இருக்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு சீவன் நீர்தான் எனக்கு உண்மையே தவிர வேற ஒரு பொறுமசாலியையும் தெரியாது இதை என்னத்துக்கு ஏன் இப்படி சொல்றேன்னா மக்களையே வடிவா கேளுங்க சரியோ நான் ஒரு நாள் எங்கட இணையதளத்துல ஒரு விஷயத்த பார்த்துட்டேன் பார்த்த எனக்கு கையும் ஓடுதில்ல காலும் ஓடுதில்லை உடம்புல அவ்வளவு பிரஷர் நான் உடனே அதை எடுக்கிறேன் ராமண்ட் ஹெண்டிக்கு பாஸ் பண்றேன் உடனே அவருக்கு டெலிபோன் எடுக்கிறேன் அவர் சொல்றாரு சரி நான் இப்ப பாக்குறேன்னு அந்த பார்த்த பிறகு நான் வந்து அவர் பார்க்க கூடையில உங்களோட நூற்றி நாப்பத்தஞ்சு மீட்டர் வீட்டுக்குள்ள சுழறேன் சுத்துறேன் பிறழுறன் உருளுறன் முட்டிய பேருக்குறேன் சித்திப்பி அழுறுறேன் அப்படி நான் அங்கே இருவரசிக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இதை பார்த்துட்டு ராம் எனக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் சரியா 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 அந்த ரெண்டு வார்த்தை அது என்ன வார்த்தைன்னு சொல்லல ரெண்டு சவுண்ட் அதுல அலுவலா வேற முடிச்சிட்டார் அப்படி என்ன நடந்தாலும் உண்மையா இந்த பொறுமை என்றது உண்மையோட கையில இருக்கிறது உண்மையா அது வந்து சொல்றது சொல்றதுனால அது வந்து ஒரு வெஜம் என்னண்டா கஸ்தூரி என்ன சுத்தி உங்கள மாதிரி பொறுமையில வந்து மிக குறைந்தவர்கள் தான் இருக்கிறதுனால எனக்கு வந்து சரி இவே கல்லாருக்குள்ள நான் பொறுமையா கடைபிடிச்சா இந்த விஷயத்தை முடிக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு வந்து உம்மளையோட அப்படிக்க நாங்கள் இந்த உலக மக்களே பொறுமை இல்லாதவர்கள் தானே அது வந்து என்னோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு எப்பயும் வந்து

கிண்ட காரணம் சொல்லுவீ நீங்கள் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் தள த தவண்டு தான் போக வேணும் அப்போதான் புகையெல்லாம் மூக்குக்கில் ஏறாது மேலே நடந்தா புகை கணக்கா இருக்கும் கீழேயா நான் புகைக்குள்ள அம்பிடாம லங்ஸுக்குள்ள புகை போகாம போகலாம் அமைதியா இருக்க போன பிள்ளைல ஒருத்தரும் சத்தம் போடக்கூடாது பழக்கினதால எந்த ஆபத்தான விஷயமோ எப்ப யாராவது ஆர்ப்பாட்டமா இருந்தோன்னு உடனே வந்து எனக்கு அது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் மாதிரி படுறதுனால நான் உடனே பொறுமை ஓம் சாந்தி என்று அந்த பா மாதிரி நான் நின்றுவேன் பா 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 ஓம் சாந்தி சாந்தி அதனால என்ன சுத்தி நான் எனக்கு ஒரு வீதம் உம்முட பொறுமை வந்தா நான் சொல்லுவேன் நான் தான் பொறுமை சாலியன்று அப்படி எனக்கு உம்முட பொறுமையை பார்த்துமையா சரியான ஒரு வியப்பு

சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வேண்டி சாப்பிட இருக்குறீரோ ஓ நான் பிரெஷ் கீரை சாப்பிடுவேன் ஃப்ரோஸ் ஆன கீரை சாப்பிடுவேன் சாப்பிட சாப்பிடன்னு சாப்பிடுவேன் முந்தி வந்து நான் கீரை சாப்பிட நான் பப்பாய் என்ற ஒரு கார்ட்டூன் வந்து ஞாபகம் இருக்கான் ஓமோ வேர் வடிவா அந்த சின்ன நசுக்கி கீரை எடுத்து விழுங்கிட்டு ஓடி போய் எல்லா வேலையும் செய்வேன் ஓம ஓமம் அத எனக்கு நெடுவலும் எங்கட அம்மா எனக்கு கீரை தீத்துவேன் அப்பதான் பப்பாய் மாரி விரலாம் வந்து இப்போ நான் ஜிம்முக்கு எனக்கு வெகு தூரம் அப்ப நீர் வந்து சொன்ன நிருப்ப நீர் வந்து ஃப்ரெஷ்ஷான கீரையும் சாப்பிட்டு இருக்கிறீ ஃப்ரோசன் ஆன கீரையும் சாப்பிட்டு இருக்கிறீ நீர் பப்பாய் மாதிரி டின்னுக்குள்ள இருக்கிற கீரையும் சாப்பிட்டு இருக்கிறீரோ இல்ல நான் கண்டது இல்ல உண்மையா என்ன சொல்லுறீர் உண்மையா கண்டது இல்ல நான் வேண்டி ஒரு நாள் மறைஞ்சது இல்ல அப்படி இருக்கு அது போ கொண்டு வந்த தகவல் அதுதான் நான் கொண்டு வந்த தகவல் என்னென்றால் மக்களே நாங்கள் வந்து ஃப்ரெஷ் கீரை சாப்பிட்டு இருப்பம் டீப் இருக்கிற கீரை சாப்பிட்டு இருப்பம் ஆனால் பப்பாய் மாதிரி சின்ன கீரை இருக்கிற கீரை எங்களால் சாப்பிடலாது இந்த உலகத்திலேயே சின் கீரை விக்கினம் இல்லை வந்து பிள்ளையா இருந்துச்சு தண்டா மக்களே என்னை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து திருத்துங்கோ ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உண்மையாவே நான் அந்த முழு உண்ணையத்தளத்தையும் குண்டி எடுத்துட்டேன் சின் கீரை என்றது இல்ல அதுக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்கு அது உமக்கு தெரியுமோ முதலாவது காரணம் என்னென்றால் ஒரு சின்னக்குள்ள ஒரு சாப்பாட்டு சாமான அடக்கேக்க இப்ப பீன்ஸ் அப்படியான விஷயங்களை அடக்கேக்க அத வந்து நன்றியப்பா கழகல நிட்டம் நான் இருக்க பிள்ளை கும்புறேன் போஞ்சி அலை வந்து சின்னக்குள்ள அடக்கிக்க இல்லாட்டிக்கு வேற கேரட்டுகள் அப்படியான விஷயங்களை சோழன் ஆஹ் சின்னக்குள்ளவே போடு போட்டு வியாபாரத்துக்கு செய்யிக்க என்ன நடக்கிறது சாப்பாட்டு பொருட்கண்ட விட்டமின் வந்து கூடுதலா குறையாத அளவுக்கு இருக்க என்று பாப்பினாம் ஆனால் கீரையில வந்து அப்படியா அதை வந்து ஒரு சின் கீரையா மாத்திர மாத்திக்க அறுபது விதமான விட்டமின்கள் துளைந்து போகுமா அதை அப்படி பதப்படுத்திக்க அதனாலேயே அந்த சின்னுக்கான சாமான் அந்த கீரை இல்லையன்றது தெரியுது இதுல இருந்து இதை விட இன்னும் ஒரு காரணம் இருக்கும் நீர்தானை தொடக்கத்துல சொன்ன நீர் பயாலஜி நான் உனக்கு சொல்லி தந்த நீர் வேண்டின பூச்செடிக்குள்ள என்ன பூச்செடி இலையாளுக்குள்ள என்ன கலர் அது பச்சை பச்சை அந்த பச்சை நுறத்துக்கான காரணத்துக்குரியவர் எவர் கட்டிக்காரன் குரோஃபுல் அந்த குரோஃபுல் அந்த அந்த கலர் தார அந்த பச்சை கலர் இலையளுக்கு தார அந்த விடயம் நீர் வந்து சின்னக்குல ஒரு கீரை அடக்க போறீங்க அந்த சூடாக்க வேணும் அது சூடாக்கி அதுல இருக்கிற பாக்டீரியாக்களை கொண்ட தான் நீர் சின்னக்குல அதை போடலாம் அப்ப அப்படி அந்த கீரையை சூடாக்கி கீரைக்கு இருக்கிற அந்த நேச்சுரலான பச்சை கலர் வந்து துளைஞ்சு போய் அது வந்து ஒரு சாணி பச்சை அளவுக்கு வந்துடுமா அத பார்த்தா உமக்கு சாப்பிட விருப்பமா இருக்குமோ ஐயோ சாணி பச்சை எனக்கு விருப்பம் இல்லையாப்பா உம் அது மாதிரி தான் மக்களுக்கும் அத சாப்பிட விருப்பம் இல்லாம தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த ரெண்டு தான் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கீரையும் பூண்டலாம் இல்லாட்டிக்கு டீப் ஃப்ரிட்ஜ் இருக்கிற அதாவது ஏற்கனவே ஃப்ரிட்ஜுக்கு வச்சிருக்கிற கீரையை வந்து பூண்டி நாங்க சூடாக்கி சாப்பிடலாம் ஆனா சின்னுக்குள்ள பப்பாய் மாதிரி பப்பாயை சாப்பிட்ற மாதிரியான கீரைகள் இல்ல அது சரி ஆனால் ஃப்ரீசருக்கு இருந்து வேண்ட அந்த கீரைக்குல விட்டமின்களை சேதமடையாதா இல்ல ஏனென்றால் ஃப்ரீசருக்கு இருக்கிற எல்லா மெரக்கரிகளுக்கும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வின்ற மெரக்கரிகளை விட கூட விட்டமின்கள் இருக்குதுண்டு ஒரு ஆய்வு சொல்லுது அதற்கு காரணம் ஏனென்றால் அதை வந்து இந்த மெரக்கரிகள் அறுவடை செய்த உடனேயே அதை வந்து

கடைச்சு பேந்து நாங்களும் நாலு நாள் கழிச்சு திருப்பி அதை எடுத்து சமைச்சு பேந்து சமைச்சு அதை சாப்பிட்டுட்டு பேந்து மிச்சத்தை திருப்பி தூக்கி ஃப்ரிட்ஜ் இருக்க வச்சு திருப்பி அதை எடுத்து சூடாக்கி சாப்பிட கிடையில முழுக்க முழுக்க விட்டமின் ஸ்ரெஞ்சு போகுது கம்ப்யூட்டர் ஜி நீயா நானா என்ற தலைங்கதை தந்திருக்கிற நீயா நானாக்குள்ள நாங்களே என்னத்த பத்தி கதைக்கு போறோமென்ட்டு எனக்கு தெரியல ஆஹ் நீயா நானா என்ற தலைப்புல கம்ப்யூட்டர் ஜி நினைக்கிறது என்றால் நாங்கள் வந்து சமுதாய விஷயங்கள்ல ரெண்டு மூண்ட கதைக்கலாம் என்று அவர் நினைக்கிறார் குபிரஜியோட நான் முதல்ல பேசிக்கொண்டே நான் ஏனென்றால் நீயா நானா என்றதுக்கான அர்த்தம் என்னென்றால் ஒரு சமுதாயத்தில் நடக்கிற விஷயத்துக்கு நான் காரணமா சமுதாயம் காரணமா எவர் காரணம் என்று நாங்கள் அஹ் பேசிக்கொள்றதையும் சமுதாயத்தில் எங்களுக்கு இ இளைய சமுதாயமாக ஒரு கூடியதாக பெற்றோர் சமுதாயம் வாழ்ந்து காட்டும் நிலைமைகளுக்குள்ள நாங்கள் எப்படி நடந்து கொள்றோம் என்பதையும் பேசிக்கொள்ற இடம் இது அதை பற்றி கதைக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய விடயங்கள் இருக்கு இல்லையா ஆனால் இப்ப கம்ப்யூட்டர் ஜிய கேட்டால் நான் நினைக்கிறேன் அவர் எங்களுக்கு ஒரு தலைப்பை தருவார் இல்லையா கம்ப்யூட்டர்ஜி நீயா நானாண்டு இப்படி சொல்ல நீ இப்படி தந்த விளக்கத்துக்கு எனக்கு முதலாவதா ஞாபகம் வாரது என்னண்டா நான் வந்து அண்டைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போனேன் நான்

அஹ் சேலை அல்லது பைன் பஞ்சாவி அப்படி கொண்டு போறது அதாவது எங்கட ஆஹ் உடைகளை கொண்டு போறதை அவ ஆசைப்படுவின ஆனால் அண்டைக்கு நான் ஒரு நாள் பிளான் பண்ணாமல் கோயிலுக்கு முடிவெடுத்துட்டேன் அப்ப நான் இப்ப வேலை காரணமாக தற்சமயம் என் பெற்றாருக்கு கிட்ட இருக்கல அப்ப என்னுடைய வீட்ட வந்து இப்ப சேலையோ இல்லாட்டிக்கு பைந்தாவியோ இல்லாட்டிக்கு சாரியோ இல்லாட்டிக்கு லெஹெங்காவோ இல்லாட்டிக்கு என்னெல்லாம் இருக்குதோ இல்லை அப்ப நான் வந்து என்னென்று கோயிலுக்கு போகோமா சேருக்கு கோயிலுக்கு போவோம் விருப்பமானா இப்படியான உடையும் இல்லை என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு நான் சரி பேசாமல் பாவாடை சட்டையை போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போவோம் கடவுள் கடவுள் தானே அவர் வந்து என்ன நான் வீட்டுல ஜீன்ஸ் பேண்டோட நிக்கிறதுக்கு என்ன அருள் புரிய மாட்டாரா இல்லாட்டிக்கு நைட்டியோட தான் அருள் புரிய மாட்டாரா கோயிலுக்கு போக சரி பாவாடையும் பிளவுஸையும் போட்டுக்கொண்டு போவோம் போனா சரியா இருக்க வந்து போட்டேன் என்ன நினைக்கிறேன் போட்டேன்

நகர்ந்து போக வலது கால எடுத்து வச்சு நீரோ ஓமோ, ஓம் அதெல்லாம் வடிவாச்சரியா செய்துட்டேன். வள்ளிக்கிழமை நாத்தன் தான் கோயிலுக்கு போட நான் அப்பதான் எனக்கு துடி பாவாடை சொட்டையோட வந்துட்டேன் உப்படியானோடு புகழோட கோயிலுக்கு போகலாமோ நான் சரியா நடக்கிறனோ இந்த சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கிறனோ கோயிலுக்கு ஏத்த மாதிரியான ரெஸ்பெக்ட கொடுக்கறனோ அண்டு எனக்குள்ளேண்டா ஒரு ஆயிரம் குழப்பங்கள் இத்தனைக்கும் நான் கோயிலுக்கு போனது என்னுடைய தலைக்கில் இருக்கிற குழப்பங்களை நிவர்த்தி செய்யறதுக்காக எனக்கு நீர் சொல்றது சரியா விளங்குது ஏனென்றால் நான் போற கோயில வந்து நான் அடிக்கடி தேவாரம் பாடுறேன் நான் ஆனால் எனக்கு வந்து வெள்ளிழமையில தான் கோயிலுக்கு போறதுக்கான நேரம் கிடைக்கிறது அப்ப நான் வெள்ளிக்கிழமையில வந்து காலம ஒழும்பி வீடு எல்லாம் துப்புரவாக்கி வேலைக்கு போறேன் நான் வெள்ளிக்கிழமையில அதிகபட்சமான நாள்ல என்னுடைய வேலை வந்து நான் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்து வேலை செய்யறதுனால அவ என்னுடைய கட்டளை என்னெண்டா நிச்சயமாக உடுப்பு போட வேணும் அப்புறம் கருப்பு போட்டுக்கொண்டு தான் வேலைக்கு போவேன் கோயிலுக்கு போறதுக்கிடையிலையும் வேலையால வாரத்துக்கு இடையிலயும் உடுப்பு மாத்திரத்துக்கு எனக்கு இடமும் இல்லை நேரமும் இல்லை சரியா அப்ப நான் என்ன செய்வேன் கருப்பு உடுப்பை போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போய்க்க எனக்கு சரியான சங்கடமா இருக்கும் ஏனென்றால் என்ன செய்யறது யாராவது கருப்பு உடுப்பை போட்டுக்கிறீங்களே பேசி கொண்டாள் என்று எனக்கு என்னுடைய காது கட்ட கேட்டு இருக்குது எனக்கு இந்த பிள்ளைங்களுக்கும் கருப்பு உடுப்பு போட்டுக்கொண்டு வருவாரு ஆக்கள் பேசி பேசிக்கொண்டது அதனால எனக்கு போறதுக்கு வேற ஏதாவது ஒரு ஒரு ஷர்ட்டையோ ஏதாவது கொண்டு போட்டு நான் போட்டுக்கிற உடுப்புக்கு மேல கலரான ஒரு சாமான போட்டுக்கொண்டு அந்த அந்த அனல் வெப்பத்துக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள அப்படி நிக்கிறேன் சாம்பிராணி புகைகளையும் உடுப்புக்கு மேல ஒரு உடுப்பை போட்டு இப்படி ஆக்கள் கதச்சிடுவீனம் என்ற பயத்துல நின்று இருக்கிறீர்கள் ஆக்கள் கதச்சிடுவீனம் என்ற பயத்துல வந்து நாங்கள் இளையவர்கள் எத்தனை விஷயங்களை செய்தும் செய்யாமலும் எங்களை எங்களை கண்டிச்சு கொண்டும் இருக்கிறோம் உம் அது சரி ஆனா உமக்கு தெரியுமே கோயிலுக்கு போனா எனக்கு இன்னும் ஒரு விஷயம் நடக்கிறது என்னண்டா நாங்கள் வந்து சில நேரங்கள் அர்ச்சனைகள் செய்யறோம் நாங்கள் தானே அப்ப வந்து எங்கட இந்து சமயத்துல பாக்க போனா ராசி அண்ட் அது அதை அதைத்தான் நாங்க எழுத வேணும் எங்கட பேர் எழுதிட்டு எங்கட ராசி எழுத வேணும் அதே சமயம் புத்தாண்டு வந்துச்சு தண்ட இப்ப இருபது இருபது வரைக்கும் அஹ் இந்த இந்திய தொலைக்காட்சிகளில ஒருவர் வந்திருந்து இந்த இந்த வருடம் இந்த நட்சத்திரத்துக்கு இப்படி இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு அப்படி இருக்கும்னு சொல்லுவார் அப்ப எங்கட அன்றாட வாழ்க்கையில நாங்க பாவிக்காத ரெண்டு சொல்கள் தான் இது நட்சத்திரமும் ராசியும் அப்ப ரெண்டும் என்ன என்னைய பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை குறிக்கிற மாதிரி எந்த மனசு சொல்லுது எந்த மூளையும் அது என்னென்றால் அதை விட ஜெர்மன் கலாச்சாரத்திலையும் அது நட்சத்திரமும் ராசியும் வந்து ஒரே அளவான ஒரு மதிப்பையும் தானே கொடுக்கணும் என்னென்ற அது ஒன்றாக இருந்தால் இப்ப அதை விட எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஒரு இந்திய தமிழ் பேசுற ரெண்டு மூணு பேரை தெரியும் அவை வந்து இது ராசியான இருக்கும் இது ராசியானது இது ராசியானது வந்து எனக்கு ஸ்டேன் நல்லது இந்த ஸ்டேன் ராசியான நாள் என்று சொன்னோன்னு எனக்கு அந்த பழக்கத்துல எனக்கும் இந்த குழப்பம் உண்டாகிறது அப்ப நானும் இப்படி எனக்கும் இந்த நட்சத்திரமும் ராசியும் இந்த ரெண்டு சொற்களும் உண்மையாவே எனக்கு தலைக்குல கொஞ்சம் குடைச்சலதார சொற்கள் தான் போய் சரி அர்ச்சனையும் செய்வான் பாவாட சட்டையோட வந்துட்டேன் அதுக்கும் ஒரு பாவத்தை தீப்பம் பண்ணிட்டு அச்சனையும் செய்துட்டேன் செய்ய அதுல எழுதி கொடுக்க வேணும் அந்த சீட்டுல அப்ப ஐயாயிரம் நேரம் போட்டு வந்து காதுக்குள்ள நட்சத்திரத்தையும் சொல்லுங்கோ உம் பேரையும் சொல்லுங்கோ தங்கச்சி அண்டு சொல்லிட்டேன் சொன்ன உடனே நட்சத்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லியில ஜத்திரே கதை குழம்பி போச்சது ராசியை சொல்லுங்க அதோட பேரையும் சொல்லுங்க தங்கச்சியன்று சொல்ல எனக்கு ராசிய கூட்ட உடனே என்னத்த சொல்றேன்னு தெரியாம நான் படக்கன்று சொல்லி விட்டுட்டேன் கஸ்தூரி மேஷமண்ட அவர் தந்த காதையும் பின்னு குழுத்து என்னை ஒரு பாருப்பாரு எனக்கொண்டா ஐயோ நான் பிள்ளையா சொல்லிட்டேன் எனக்கு அப்ப ஞாபகம் பெறுது ஆனா உடனே எனக்கு ராசியும் ஞாபகம் பெறையில் தலைக்குள்ள நட்சடிக் கொண்டு தெரியுது அப்ப நான் வந்து இப்படி அதெல்லாம் யோசிச்சு திருப்பி சொல்ல கிடையாது பத்து பேருக்கு பிரச்சினையை செய்துட்டு சரி கோயில் சாத்திட்டு நாளைக்கு வாங்கும்னு சொல்லிட்டு கிடையாது அனுப்பி விட்டுட்டார் எனக்கு அருளும் கிடைக்கல இதே மாதிரி தான் எனக்கும் இப்படி ஒரு கொஞ்சம் நான் வைக்கப்படுற ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு சொல்லவா நான் தான் சொன்னேன் அந்த கோயில போய் தகவாரம் பாடுறேன் நானு திரு திருவாரம் பாடக்க அன்றைக்கு வந்து அந்த கோயில் ஒரு விசேஷமான நாள் இருந்தது அந்த கோயிலில் அந்த நாளில் கொடியேற்றம் நடந்தது கொடியேற்றம் நடக்க ஒவ்வொரு திசையிலையும் நின்று பாடு எல்லாம் அப்போ அப்படி பாடக்க நானும் சில சில திசையில் பாடிக்கொண்டிருக்க அங்கே வந்து விசேஷமாக ஒரு ஐயர் வந்து ஒரு பூசையை செய்துட்டு எனக்கு பிரசாதம் கொடுக்க நின்றவர் சரியா அவை விரும்புறது வேட்டியை கட்டி கொண்டு பாடும்படி அப்ப நான் வந்து வேட்டி கொண்டறையில நான் போட்டிருந்தது வந்து ஒரு அதாவது அந்த காய்ச்சட்டைய மேலால இழுத்து அந்த மார்பிடை அடியில வந்து ஒரு கொழுவி போடுவீனும் வேலை செய்யக்கோ அத மாதிரி ஒரு காய்ச்சட்டியை வந்து கொஞ்சம் ஸ்டைலா நான் போட்டிருந்தேன் நான் கருப்புடுப்பு போடுங்கோன்னு வேலையில சொன்னா கொஞ்சம் ஸ்டைலான கருப்புடுப்பு போடுவோம்னு நான் போட்டிருந்தேன் நான் அப்படி போட்டுட்டு அப்ப அப்படி பாட வேண்டாம் நீங்க வேட்டியை கட்டிட்டு பாடுங்கன்னு எனக்கு வந்து அந்த கோயில் விளம்பரம் இருக்கக்கூடிய ஒரு வேட்டிய தந்தவை துணி மாதிரி அந்த துணியே நான் கட்டி நான் ஆனா அந்த துணிய வந்து இப்ப மெட்டவே எல்லாரும் தங்கட காட்சிகளை சரி இருந்தவை ஆனா எனக்கு வந்து அந்த காட்சிகளை சரிக்கடமில்ல தானே என்னடா அதுக்கு ஒரு ஒரு துண்டு தானே அந்த காட்ச அப்ப நான் கொழுவையில உடுப்பு ஒரே ஒரு உடுப்பு சரி அப்ப நான் என்ன செய்தேன்னா ஒரு அளவு வந்து இப்படி இடையோரமா கட்டி இருந்த நான் கொஞ்சம் இப்படி உருட்டி உருட்டி கட்டி விட்டு அப்படி உருட்டி கட்ட கட்ட நான் நடக்க நடக்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கலண்டு கொண்டு வந்துச்சு அப்ப என்னால வந்து தேவாரம் பாடைக்க வேட்டிய பிடிக்கிறதா எல்லாட்டி கைய கும்பிடுறதா கைய கும்பிடுறதா வேட்டிய பிடிக்கிறதா தெரியாம கைய விட்டு விட்டு நான் கும்பிடு கும்பிடுன்னு கும்பிட்டு அப்படி செய்துட்டு நான் கொஞ்சம் ஓரளவு தப்பிட்டேன் சரியோ அப்ப பிரசாதம் தார நிறம் பார்த்து எந்த வேட்டியும் உருவுருவு உருவி மெல்லமா நான் வந்து அப்ப ஒரு கையால வேட்டியை கொண்டு பிரசாதத்தை வேண்ட அந்த ஐயா சொன்னார் ரெண்டு கையாலே மண்ணுகோ தம்பி ரெண்டு கையாலையும் மண்ணுகோ தம்பி கையெண்ணிட்ட வேட்டி கலண்டு போல பக்கத்துல என்ன வேட்டியை பிடிக்க வர ஐயோ அங்க நடந்த சம்பவமா தான் இந்த கோயில எண்டி வரைக்கும் போது கஸ்தூரி அதுல இருந்து நான் மூன்று மாசம் அந்த கோயிலுக்கு போகல இது நீர் வாழ்நாள் முழுவதும் கோயிலுக்கு போக இல்லாத அளவுக்கான சம்பவம் ஆகிடக்கே அந்த கோயிலுக்கு போயிருக்கு வந்து அந்த அந்த நேரம் பார்த்து எனக்கு கொஞ்சம் முடியும் நீண்டதா இருந்து அஹ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கேக்க நான் பிறகு போயிருக்க முடியெல்லாம் வெட்டி தாடி எல்லாம் வலிச்சு என்ன உருவம் காணாத அளவுக்கு மாறித்தான் நான் அங்க திருப்ப போனேன் நான் என்னென்றா ஒருத்தருக்கும் இந்த சம்பவம் ஞாபகம் வரக்கூடாதுண்டு தெரியுமா முந்தி தமிழ் படத்துல வந்து அந்த ரெண்டு வேடங்கள் போடைக்க படத்துல இப்ப கமல் ரெண்டு வீடம் போடுதண்டா அந்த ஒரு கமல் வந்து நோமலவர் மற்ற கமலுக்கு வந்து வாய்க்கு மேல ஒரு மச்சம் இருக்கும் அப்படி அப்படித்தானே ஒரு தமிழ் அரசன் அரு வந்து மச்சம் ஒரு மச்சத்தை வச்சுட்டு ஊர்ல எனக்கு ஒருத்தர் தெரியாதுன்ற மாதிரி போனவர் அது மாதிரி ஒரு மச்சத்தை வச்சிருக்கலாம் இப்படி கஷ்டப்பட்ட நீர் சாடிய வலிச்சு முடிய வெட்டி எனக்கு அது நினைக்க இன்னும் கூசுது என்ன வீட்டு கலண்டு புள்ளுற மாதிரி இருக்கு எனக்கு அது மாதிரி தானே நாங்கள் வந்து உண்மையா இந்த சமுதாயத்துக்கு கீழே வந்து ஏதாச்சும் ஒரு வேலையை செய்ய அதுவும் அந்த தமிழ் சமுதாயம் என்று வந்த உடனே எங்களுக்கு வந்து அதெல்லாம் சரியா செய்ய வேணும் அதுல ஒரு பிள்ளையும் இருக்க கூடாது நான் ஒரு தமிழன் நான் ஒரு தமிழச்சிட்டு அந்த உணர்வுல அஹ் எங்களை எங்களை பெற்றார என்னோட சமூக சமுதாயம் பார்க்கதோ அது மாதிரி எங்களை பார்க்க வேணும் என்றதுக்காக நாங்கள் எடுக்கிற எஃபெக்ட் உண்மையா கணக்க ஏன்னா எங்களை வந்து இப்படியே வேட்டு கலந்து விளைக்கையும் இது பரவாயில்ல இது விழுந்துட்டுது அது நடக்கிறது தானே சொல்றதுக்கும் யாரும் இல்லை தானே நான் போற கோயிலில் வந்து நான் யார் எவ்வளோ யாருன்ற அதற்கும் தெரியாது இந்த தம்பி வந்து விட்டு வேட்டு கலந்து விழுந்தது மட்டும்தான் அவைக்கு தெரியும் இப்போ என்னுடைய அம்மா அப்பா நின்றாலாவது அவை வந்து பிரச்சனைகளை சரி சரி பார்க்கலாம்னு நிப்பினும் ஆனால் நாங்கள் தனிக்காலில் நிற்க அது இன்னும் ஒரு தீவிரமான தாக்குதல் மாதிரி எனக்கு படைக்க எங்களை பிடிக்கிறதுக்கும் யாரும் இல்லை தானே கம்ப்யூட்டர் ஜி அடுத்த தலைப்பு அறிந்ததும் தெரிந்ததும் நீர் என்ன அறிஞ்சு கொண்ட நீர் இப்ப கஸ்தூரி கடந்த இந்த புது வருஷத்துல புது வருஷத்துல நான் என்னதான் அறிஞ்சு நான் என்னது எனக்கு தெரியும் என்று யோசிக்க அன்னைக்கு நான் டாக ஷோ பார்த்தேன் அதுல சொன்னவே ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒரு அதிரடியான மேற்றம் ஒன்று வருகுதான் நீர் ஓ அந்த அதிரடியான மாற்றம் வந்து என்னையே நேரிட்டது என்னென்னா நான் நேற்றுக்கு எங்கட் பல்கலைக்கழகத்துல இருக்கிற கேண்டீன்ல போய் சாப்பாடு வேண்டிக்க அவ வந்து எந்த சாப்பாடுக்கு மேல ஹம் அந்த சாப்பாடு வேண்டினதுக்கான பில்ல போட்டு விட்டுட்டான் போட்டு ஓம் என்னென்றா அவ வந்து தன் வேலையை ஒழுங்கா செய்ய வேணும்ன்ற அந்த ஊக்கத்துல அதிக பிரசங்கித்தனத்துல அந்த பில்லை இப்போ இப்ப குடுக்காட்டி குடுக்க இல்லாத வாழ்க்கையில கொடுத்து விட்டுட்டா என்னென்னா புதிய அந்த மாற்றம் என்னென்றால் மிக கட்டாயமாக எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் வாடிக்கை செய்தத பற்றியான சாட்சிக்காக அந்த பில்ல கொடுக்க ம் அது சரி இப்ப நான் நினைச்சேன் உங்களோட பல்கலை கழகத்துல சாப்பிடுறதுக்கான பில்ல தந்துட்டி நான் இல்ல இல்ல அது ஒன்றும் ரேஷன் கடை இல்ல அதுதான் மக்களே இந்த வருடம் வந்த ஒரு புதுவிதமான ஒரு மேற்றம் என்னென்றால் நாங்கள் எந்த கடையில அதாவது நீங்கள் பான் வேண்ட பேக்கரி கடையா இருக்கட்டும் இல்லாட்டிக்கு பால் வேண்டுற சூப்பர் ஆக்டாக இருக்கட்டும் இல்லாட்டிக்கு ஒரு சின்ன பெட்டி கடையாக இருக்கட்டும் என்ன கடையிலையும் இப்ப வந்து நாங்கள் வேண்டின சாமானுக்கு பில்ல தர வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களோட அரசாங்கம் கொண்டு வந்துட்டது அது வந்து அந்த கடையினுடைய நிபுணர் செய்யாமல் விட்டால் அவருக்கு இருபத்தைந்தாயிரம் யூரோக்கள் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கு இந்த சட்டத்தை ஏன் இப்படி கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னண்டா எங்கட ஃபைனான்ஸ் ஆமிட்டరికి தான் இந்த கணக்கு வளக்கள பாக்குறது பொருளாதார அமைப்பு ஓம் குருஜி பொருளாதார அமைப்ப பாக்குற எங்கட பினான்ஸ் ஆமிட்டண்டவர் தான் பொருளாதார அமைப்பு அது என்ன பிடிச்சல அது இப்ப நீ என்ன இப்படி எடுத்த படி கேட்க பயமா இருக்கு நான் பிள்ளையா சொல்லிட்டு உண்டு சரியா பொருளாதார அமைப்பு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு பொருளாதார அமைப்பு எனக்கு ஒரு காம் கட்டி சொல்லுங்க எங்களை திருத்திக் கொள்ளுங்க நீங்க திருத்தலாம் அப்ப அவை வந்து சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னண்டா கடந்த வருடங்களில ஆஹ் கன பேர் வந்து இப்படி கடைகள்ல உம் கச வச்சிருப்பினம் கசவில அடிக்காமலே பொருட்களை வந்து சமுதாயத்துல கடையில் வச்சிருக்கிறாக்கள் ங்கால வச்சுக்க ஜூஸ வித்திரு வித்திருக்க லாலிபாப்பிருக்க இப்படி கசவ வந்து கசவா பாவிக்காமல் உம் சும்மா கொஞ்சம் எங்களுக்கு ஒரு லாபம்

கடையை வச்சிருக்கிற வேற கடையை வச்சிருக்கிறவாவோ யோசிச்சு ஒரு முடிவெடுத்து வேற ஆனாங்கட அரசாங்கம் அதுக்கு எதிர எதிரா இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அதனால மக்களே நீங்கள் என்னோரு குண்டூசி விப்பினா இருப்பினும் அதுக்குரிய பில்ல நீங்க கட்டாயம் கொடுத்தே ஆக வேணும் நீங்கள் கொடுக்க வேணும் அந்த கொடுத்த பில்ல வாடிக்கையாளர் என்ன செய்யறாரோ இல்லையோன்றது வந்து அவருடைய பிரச்சனை ஆனால் நீங்கள் அந்த கடையினுடைய நிபுணா நிபுணராக இருக்கும் போது கட்டாயம் கொடுக்க வேண்டும் தான் இப்ப கடந்த சில நாட்களில் இந்த பெரிய நிறுவனங்கள் விற்கிற நிறுவனங்கள் எல்லாம் உங்களுக்கு மின்னஞ்சல் மூலியமாக அந்த

இது கொண்டு வருது இந்த சட்டம் அதை விட நிறைய அங்காடிகள்ல வந்து நீங்கள் அங்க ஒரு அதிகம் போய் வர வாடிக்கையாளராக இருந்தா உங்களுக்காக ஒரு வாடிக்கையாளர் அட்டை இருக்கும் அந்த வாடிக்கையாளர் அட்டையிலையும் அந்த பில்களை பதிவேற்றம் செய்து வச்சிருப்பீங்க சரி உங்களுக்கு நான் சொல்ல வரேன் எனக்கு வந்து சில நான் ஒரு இருப்பேன் நான் வந்து இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்படி எனக்கு வந்து இந்த இருபது சென்ட் புரோச்சின் இப்படி சுத்தமாத்த செய்து அதுல நான் ஸ்டோயா கிளாஸ் எழுதலாம் நான் எல்லாம் யோசிக்க மாட்டேன் கொஞ்சம் பொறும் எனக்கு வந்து ஒரு கேள்வி நீர் வந்து என்ன இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் இன்னும் வாழறீரோண்டது ஏனென்றால் இப்ப வந்து ஒரு கடையிலேயும் ஒரு பேக்கரையிலேயும் இருபது சென்ட்க்கு நீர் ரோஜன் போன்றேலாது அப்படி வேண்டலாம் வந்தால் எங்கள் ரெண்டு பேருக்கும் எனக்குத்தான் அது முதலாவதா தெரிஞ்சிருக்கு சரி அப்ப ஒரு ரோஜின் விலை என்னப்பா முப்பத்தி மூன்று சென்ட்

அதாவது அதை விற்பனை செய்து அதில் வந்து அதை சுற்றி செய்து காட்டாமல் காசு உழைக்கலாம்ட்டு நான் நினைக்க மாட்டேன் நான் நினைப்பேன் ஐயோ இந்த இருபத்தொம்பது சென்டை நீ நான் இந்த காசையில் அடித்து அதில் எடுத்து இப்படிலாம் செய்து கணை நேரம் நான் சும்மா தரைக்கில் கணக்கு பார்த்துட்டு இல்லை மூன்று வீட்டில் பத்து ஐம்பதுல அஞ்சு ஆறில் உண்டு போனால் அப்படி எண்டு பார்த்துட்டு சரி காசை தாண்டுகிட்டு நான் வந்து பில்லு அடிக்காமல் போயிட்டு கொடுத்துருவேன் சரி அதுல நான் எந்த கட்ட எண்ணத்தையும் கொண்டிருக்க மாட்டேன் ஆனா எனக்கு பார்த்த பிறகு இருபத்தஞ்சாயிரத்து ஒரு பூஸ்கேட் வந்ததுன்னா நான் என்ன அதனால தான் நீர் வந்து நடியிலும் உம்மட வாடிக்கையாளர்களுக்கு வேணும் உங்களுக்கு பில் வேணுமாண்டு அவையோ மட்டிச்சிடமாண்டா நீர் அத காசவில அடிக்கத்தான் வேணும் அதை வந்து நீர் முந்தி இந்த சட்டம் வர முதலும் உமக்கு வந்து அங்க ஒரு கிளவி வந்து சொன்னண்டா எனக்கு இப்ப இந்த புரோச்சனுக்கு இருபத்தஞ்சு ஏத்துக்கு பில்ல தாங்குவோண்டா நீர் அடிக்கத்தான் நீ வேணும் அது மாதிரி தான் இப்போ சரியா அப்ப இனி எல்லாரும் நாங்கள் எல்லாத்தையும் சாட்சியாகவும் வெளிப்படையாகவும் செய்து நேர்மையான மக்களாக ஜெர்மனியில் வாழ்ந்து கொள்வோம் என்ன சொல்றீர் அதைத்தான் இவை இப்படி செய்ய போயினமா உங்களோட அரசாங்கம் அதை வந்து இப்படி முன் வைச்சிருக்கு சமூக சேவை மையம் என்றது நாங்கள் இங்கே திறந்திருக்கிறோம் கஸ்தூரி இந்த பாட்காஸ்டில் இந்த சமூக சேவை மையம் தான் இந்த பாட்காஸ்டில் எனக்கு மிக பிடிச்ச செக்மெண்ட் என்னுடைய வாழ்க்கையில நான் படிச்சு கொண்ட சில விஷயங்களை நேரங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உம் அப்படி நீ என்ன பயிர் பகிரபூர் என்று நான் ஆவலா பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கனப்போ ஒரு பிரச்சனை சொல்லு ஆஹ் எங்க எங்களுக்கு வந்து இந்த ஊடகத்துல முக்கியமான ஒரு விடயம் எங்களோட குஜல்தானே ஓ இத வச்சுத்தானே நாங்கள் ஊடக இந்த ஊடகத்துல வந்து சிவிக்கலாம் இல்லண்டாலும் செய்யலாம் இது முதலாவது நீரபா என்னோட சமூக சேவையில மையத்தில் வந்து கேள்வி கேட்குறேன் நான் நம்ம மட்டும் ஒரு கேள்வி கேட்க போறேன் என்னன்னா நான் வந்து ஒரு சுட சுட ஒரு நெல்ல சீனி பானி ஊற்றினா ஒரு பிளேன் டீய போட்டு கொண்டு வந்துதான் இதுல குடிச்சு குடிச்சு உங்களோட கதைக்கிறேன் ஆனால் இந்த பிளேன் டீ எனக்கு ஊத்துறதுல ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னன்னா அந்த கப்ப வந்து ஒரு சைட்டால வட்ட மாதிரி கயர் படிகிற மாதிரி அது வருகுது ஆனா நான் இப்படி போட்டு அதை உறைஞ்சினாலும் ஸ்பூல் மஷின் அவக்க பத்து தடவை வச்சு எடுத்தாலும் அது போகுதில்லை இதுக்கு வந்து எப்படியாவது எனக்கு ஒரு சொல்யூஷனை தேரும் ஓ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு கஸ்டமர் கேர்ல வந்து உங்களுக்கு ஒரு கேர் செய்து விடுறேன் பேரும் நான் வழங்குற முதலாவது சமூக சேவை ஏனென்றால் ஏனென்றால் இந்த கயர் பிண்ட வந்து உமக்கு மட்டும் இல்லாம கினவிருக்கும் நடந்திருக்கும் நானும் கூட போய் ஒரு கோப்பி விற்பனை செய்ற பில்லோட குடுக்குற ஒரு மிக விலை உயர்ந்த கோப்பி கடையில போய் கப் வேண்டினான் நான் உமக்கு அது என்ன கடைன்னு தெரிஞ்சிருக்கும் பச்சை நிறமாக இருக்கும் சின்னம் கோபி காப்ப வந்து வேண்டியிருப்பீர்ல விட்டுட்டேன் ஆனா அந்த கடையில நான் வேணின நிறம் வெள்ள அதுக்குள்ள நான் கோப்பிய குடிச்சிட்டு அஹ் காலம குடிச்சிட்டு இரவுல வந்து கழுவுவண்டு என்னுடைய சமையல் அறைக்குள்ள இருக்கிற அந்த கழுவுற தட்டுல வச்சுட்டு போயிட்டேன் என்ன நடந்ததுன்னா அந்த கோப்பின்ற கயரும் கப்பில் இருந்த டீயின்ற கயர் எல்லாம் அதுல படிஞ்சு கழுவ இல்லாத மாதிரி வந்துட்டது அந்த வெள்ளை புது கப்புல வந்து அது கழுவ இல்லாம போனது வந்து எனக்கு சரியான கவலையில நான் ஒரு விஷயம் செய்து பார்த்தேன்னா என்னண்டா நீர் பேக்கிங் பவுடர் எடுத்து அந்த கப்புக்குள்ள ஒரு தேக்கரண்டி அளவு கொட்டினா பிறகு சுடு தண்ணிய டீய ஊத்துற மாதிரி அந்த பேக்கிங் பவுடருக்கு மேல மெல்ல மெல்லமா ஊத்தி போட்டு ஒரு மணித்தியாலத்துக்கு அதை ஊற விட்டுட்டு நீர் ஒரு துணி எடுத்து அந்த கயர்பட்ட இடங்களை சும்மா தேய்ச்சால நீர் இறுக்கி தேய்க்கவே தேவையில்ல மெல்லமா விரலால தொட கூட அதை கலண்டுரும் பேக்கிங் பவுடர் எடுத்து என்ன செய்ய வேணும் பேக்கிங் பவுடரை ஒரு டீலில் ஒரு தேக்கரண்டி எடுத்து அந்த அந்த கயிற்பட்ட காப்புக்குள்ள சும்மா கொட்ட வேணும் சரியா கொட்டிட்டு அதுக்கு மேலால நெல்லர் சுடுற கொதிக்கிற தண்ணியை விட வேணும் விட்டுட்டு ஒரு மனத்தையால நீர் காத்திருந்துட்டு ஊற விட வேணும் விடுபடுவேன் தொண்டபார்டில் தான் இருக்கு அதை விட நீர் இப்படி உறைஞ்ச எல்லாம் தேவையில்லை மிக இலுவாக கலந்துரும் இந்த ட்ரிக்கை வந்து கல்க் இருக்கிற கப்புல பட்டால் மற்றது இந்த பாத்ரூமுக்குள்ள இருக்கிற தளபாடங்கள்ல கல்க் இருந்தால் எல்லாம் அப்படியும் செய்து கொள்ளலாம் என்ன

ஓம் நான் வந்து இதற்க முமியா செய்து பார்த்துட்டு மக்களே நீங்களும் உங்களுக்கு இந்த பிரச்சனையை தான் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட Facebook அந்த முகவரியிட்ட படத்தை அனுப்பி விடுங்க படத்தை அனுப்புங்க ஆ இதுதான் எங்களுடைய சமூக சேவை மையத்தை நாங்கள் இப்ப சாத்துவ மூடி இழுத்து சாத்தினா பிறகு நாங்கள் கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேப்பமா என்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியை முடிப்பமா கம்ப்யூட்டர் ஜி கதையும் முடிந்தது காயும் காய்த்தது ஆகவே மக்களே நீங்களும் எங்களுடைய பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டீர்களா எப்படி இருந்தது என்பதை எங்களுடைய முகவரிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அத்தோடு நாங்கள் வேறு என்ன விடயங்களை பற்றி கதைக்கலாம் இந்த போனதா அப்படியான தகவல்களை உங்களுக்கு அறிய தேருங்கள் உங்கள வீட்டில் இருக்கிற இளையவர்களிடையும் நீயா நானாவில பேசிக்கொள்ற விஷயங்களை கம்ப்யூட்டர் ஜியிட்டையும் பேஸ்புக்ல தெரிவித்துக் கொள்ளுங்க அதே வேளை நாங்கள் கதைத்தது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களை என்டர்டெயின் பண்ணியிருந்தால் நீங்கள் எங்களை சவுண்ட் கிளவுட்டில் விமர்சிக்கலாம் அதை விட உங்களுடைய பேஸ்புக்லயும் உங்களுடைய ட்விட்டர்லயும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லயும் எங்களை ஷேர் பண்ணி கொண்டால் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இப்படிக்கு உங்களிடம் இருந்து விழை பெறுகிறது ராம் மற்றும் கஸ்தூரி மிக நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மக்களே